ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆளினால் அழகராஜா. நம்ம தமிழ் கிங்ஸ் டெக்னாலஜிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். புதிதாக தமிழில் ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கொள்வோம், வாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜியை தமிழில் அறிந்து கொள்வோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிரர் டிஸ்பிளே. இந்த மிரர் டிஸ்பிளே எப்படி யூஸ் ஆகுது என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இது காரில் நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சென்டர் மிரர்லேயே இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கலாம், 7-inch டிஸ்பிளேயோடு கொடுத்துருக்காங்க. ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மொபைல் ஃபோன்லேருந்து நீங்கள் ப்ளூடூத் மூலமாக கால் அட்டன் பண்ணிக்கலாம், அதே இதை ப்ளே பண்ணிக்கலாம். இதில் உள்ளது வயர் கனெக்ஷன் எப்படின்னாக்கா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளேயர் இருந்துச்சுன்னா அதில் எஃப்எம்மில் ஃப்ரீக்குவன்சியில் டிரான்ஸ்மிட் பண்ணியே அதில் ரிசீவ் பண்ணிக்கலாம். அந்த ஆம்ப்ளிஃபையரை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியதில் எக்ஸிஸ்டிங்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அடிஷ்னலாக ரியர் வியூ கேமரா நீங்கள் பார்த்துக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம். இதிலே பில்டின் மைக் இருக்குது. அடிஷ்னலாக வேறு என்ன ஃபியூச்சர்னா, மியூசிக்கை வந்து ப்ளூடூத் மூலமாக நம்ம செல்ஃபோன்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இதில் மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம், பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், எஃப்எம் இருக்குது, எஃப்எம் டிரான்ஸ்மிட்டரும் இருக்குது, ஆக்ஸ் இன்புட் இருக்குது. அதே மாதிரி மிரர் லிங்க் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மிரர் லிங்க் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இது வைஃபை மூலமாக வராது, நீங்கள் யூஎஸ்பி டேட்டா கேபிள் மூலமாக வந்து இந்த மிரர் லிங்க்கு கனெக்ட் பண்ணலாம். செல்ஃபோனு டேட்டா கேபிள் மூலமாக யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மிரர் லிங்க்கு அதை செல்ஃபோனோட டிஸ்பிளே இங்கே வந்துடும். நீங்கள் ஜிபிஎஸ் மேப்பு, நீங்கள் செல்ஃபோனில் உள்ள எல்லாத்தையும் அதோட டிஸ்பிளேவை நம்ம இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். வேறு இந்த டிஸ்பிளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு கனெக்டிங் கேபிள்ஸு, ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்ல ஃபேன்சியாக இருக்குது. இதை நார்மலாக மிரராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்பிளே ஆன் பண்ணிங்கன்னா இதை டிஸ்பிளேவாகவும் ஒர்க் ஆகும். 2-in-1 பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மிரரில் இந்த கிளிப்பை வச்சு மவுண்ட் பண்ணிக்கலாம், அப்படியே லாக் பண்ணிக்கலாம். லாக் டைப் தான். இதிலே இன்பில்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, வேணா அது யூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து ஐஆர் சென்சார் கொடுத்துருக்காங்க, ரிமோட்டுக்கு யூஎஸ்பி போட்டிருக்கு, மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. நம்ம இதில் வந்து மெமரி கார்டு போட்டும் பாட்டு போட்டுக்கலாம், யூஎஸ்பி மூலமாக பென்ட்ரைவ் மூலமாகவும் பாட்டு போட்டு கேட்டுக்கலாம். இதில் வந்து கீ வந்து டச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க கீ வந்து டச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டச் ஃபுல் டச் ஸ்க்ரீன் கிடையாது, இந்த கீ மட்டும்தான் டச் இதில் கொடுத்துருப்பாங்க கீழே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஆன் பண்ணி இதோட ஃபியூச்சரை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். டிஸ்பிளேயில் ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கனெக்டரும் எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்னா இதில் ஒரு சின்ன ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதில் மவுண்டிங்கில் ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பொசிஷன் பார்த்து இதை லாக் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு கனெக்டிங் வயரில் பெருசாக கனெக்ஷன் எதுவும் கிடையாது, சிம்பிள் கனெக்ஷன் தான். இது பாசிட்டிவ் 12 volt காரில் நம்ம கொடுக்கக்கூடியது, சுவிட்ச் மூலமாகவும் கொடுத்துக்கலாம், டைரெக்டாகவும் கொடுத்துக்கலாம். இது வந்து நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் மொலாரிட்டி கொடுத்தா போதும். இது வந்து ட்ரிகரிங்கு, ரியர் வியூ கேமராவுக்கு நம்ம ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்று கேமரா ரியர் வியூ கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வீடியோ வந்து அடிஷ்னலாக ஒரு வீடியோ இன்புட் கொடுத்துருக்காங்க. ஆக்சலில் வீடியோ நம்ம சப்போஸ் வேறு ஏதாவது அடிஷ்னல் கேமரா போடணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டு கேமரா போடனா கூட நம்ம ஆக்சலில் நம்ம கொடுத்துக்கலாம். டைரெக்டாக கொடுக்குறது அப்படின்னாக்கா இது வந்து ஆக்ஸ் இன்புட்டாக இருக்கும், இது வந்து ரியர் வியூ கேமராவாக இருக்கும். அதனால் ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ரியர் வியூ கேமரா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேல் இந்த டைப்பில் வரும், டைரெக்டாக இப்படி ப்ளக்இன் பண்ணிக்கலாம். இது வந்து அடிஷனில் ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸில் கொடுத்தீங்கன்னாலும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்த்து ரெண்டு கேமரா, ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா
வீடியோ எதாவது அடிஷ்னல் வீடியோ இன்புட் கொடுக்கணும்னா கூட இந்த ஆக்ஸில் வீடியோ இன்புட் கொடுத்துக்கலாம். நீங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கனெக்ஷன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பவர் சப்ளை நம்ம போலாரிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி டிஸ்பிளே நமக்கு வந்துடும். ரிமோட் யூஸ் பண்ணியும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரிமோட்டில் பொசிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மியூசிக்கு அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க ஃபோட்டோ எல்லாமே மெமரி கார்டில் உள்ள ஆப்ஷனு. அதேமாதிரி பென்ட்ரைவ் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபைல் மேனேஜர் உள்ளே போய் நம்ம பார்த்துக்கலாம். இதில் அடிஷ்னலாக மிரர் லிங்க்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணி நீங்கள் என்ன ஃப்ரீக்குவன்சி இங்கே செட் பண்ணுறீங்களோ, வேரியஸ் ஃப்ரீக்குவன்சி இருக்குது, 87.7 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து அடிஷ்னலாக உங்களுக்கு நிறைய ஃப்ரீக்குவன்சி 99 பக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே நீங்கள் எந்த ஃப்ரீக்குவன்சி இதில் செலக்ட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் காரில் உள்ள எஃப்எம் ரிசீவர் ஒன்று வச்சுருப்பீங்க, அதில் இதே ஃப்ரீக்குவன்சியை டியூன் பண்ணிங்கன்னா இதோட ஆடியோ அவுட்புட்டு அப்படியே அதுலேயே வந்து வந்துடும். அப்போ நீங்கள் வீடியோ நீங்கள் பேசுகிறது செய்கிறது எல்லாத்துக்குமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம் ஸ்க்ரீனாக இருக்கும். இதில் மிரர் லிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. யூஎஸ்பி போர்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் மொபைல் ஃபோனில். மொபைல் ஃபோனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஎஸ்பி டெதரிங்கை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். செல்ஃபோனில் செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும், அந்த டெவலப்பர் ஆப்ஷனில் யூஎஸ்பி டீபக்கிங்னு சொல்லியிருக்கா, இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கோம். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஃபோனில் உள்ள அதே டிஸ்பிளே அங்கே உங்களுக்கு வந்துடுச்சு. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணி யூடியூப்பு எது வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். Oh,
இதே மாதிரி மிரர் லிங்க்ல அது மட்டும் இல்லாமல் மேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிபிஎஸ் மேப்பும் நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனுக்கே நீங்கள் மேப்பு யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சது. இதில் அடிஷனலாக ப்ளூடூத் மூலமாக வாய்ஸ் காலும் நம்ம இதில் பேசிக்கலாம். நீங்கள் காரில் மொபைல் ஃபோன்லேருந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா காலு இதிலேயே பிக்கப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனையும் இதில் கொடுத்துருக்காங்க. கொடுத்த தகவல் படிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய நம்ம வீடியோ எதை அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணோம்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.